ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜே கே 360 வ்ளாகர். ஸோ இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பைக்கில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டோட ஒன்னர்ஸ் கிளச் செக் பண்ண போகிறோம். இது லாஸ்ட் வீக் நான் சர்வீஸ் பண்ண அதே பைக் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போது செல்ஃப் போட்டோ வந்து பைக் ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் மோட்டர் சுற்றுறதுக்காண்டி ஒன்னர்ஸ் கிளச் சுற்றலை. அது அதான் ஃபால்ட்டு. நீ நம்ம அதான் செக் பண்ண போகிறோம். நான் பாருங்கள் உங்கள் செல்ஃப் போட்டோ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் மோட்டர் மட்டும் தான் சுற்றுது, பைக் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது வந்து ஒன் வேஸ் கிளச்சர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை கழட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பக்கம் கேஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இருக்கும் கொஞ்சம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணலாம். இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் டென்ஷனாக இருக்கும் கீழே. ஸோ இந்த டென்ஷன் மூலிமா தான் வந்து இப்போ நான் இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட டென்ஷனரு. ஸோ இங்கே ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, அதை தொலைச்சிட போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கியர் லிவரை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளட்சு கேபிளோட லிவரை கழட்டிடலாம். ஸோ கிளட்ச் லிவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ கேஸில் இருக்க போல்ட் எல்லாமே வந்து கழட்டிடலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கிக்கர் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி செல்ஃப் மோட்டர் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் செல்ஃப் மோட்டர் போட்டு பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் செல்ஃபே போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த பைக்கில் அந்த ஃபால்ட் ஒன்று வரும். அந்த ஒன் வேஸ் கிளச்சில் நீங்கள் கண்டினியூஸாக செல்ஃப் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எப்போனா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாதப்போ வந்து நீங்கள் ரெகுலராக வந்து செல்ஃப் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து பைக்கோட ஒன் வேஸ் கிளச்சில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் தான் வந்து எடுக்கவே இல்லை, பைக் ஸ்டார்ட் கூட பண்ணல, அதனால தான் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ எப்போவுமே சரி, பைக்கை பார்க் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன் சர்ச் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடணும். ஸோ எல்லா பொருளும் கழட்டியாச்சு, கேஸ் வந்து கேஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஸ்பெஷல் ப்ளேட்டு. இதுதான் வந்து ஒன் வேஸ் கிளச்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செல்ஃப் மோட்டர் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த வீல் தான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே வர பேரிங்கில் தான் இப்போ ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இந்த போல்ட்டும் இதுக்குள்ளே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேரிங் ஒன்று இருக்கும், ஓகேவா? இந்த பேரிங் வெளியே எடுத்தோம்னா. ஸோ இப்போ உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? செல்ஃப் மோட்டர் மட்டும்தான் சுற்றுது, ஒன் வேஸ் கிளச்சு சுற்றலை. இதுதான் ப்ராப்ளம். போல்ட்டை நான் வந்து லூஸே பண்ணலை, ஆல்ரெடி போல்ட் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கவே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து லிவரை போட்டு புல் தான் பண்ணேன், பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லூஸாக தான் இருக்கும் போல்ட்டு. ஸோ இப்போ ஒன் வேஸ் கிளச்சோட போல்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றிச்சுன்னா ஒரு போல்ட் எடா எடுத்து இந்த கரெக்டாக அந்த வீல் கிட்ட வச்சுருங்க. சேம் தான், ஒரு போல்ட்டு ஒரு வாஷர். ஸோ ரெண்டு போல்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த கியரை எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் ஒன்று இருக்கும், இந்த வாஷர் அப்படியே உள்ளே போட்டு வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஒன் எஸ் கிளச்சின் சொல்லுவாங்களா அது. ஸோ இது பாருங்கள், ஒரு சைடு சுற்றுதா, ஒரு சைடு தான் சுத்தம், அடுத்தது சுத்தமாக டைட்டாக பிடிக்கணும். பட் எப்படி ஸ்லிப் ஆகுது பாருங்கள், நம்ம ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை, நம்ம ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒன் வேஸ் கிளச்சோட பால் பேரிங். ஸோ இதில் ஒரு இன்னரில் பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும், அந்த ஸ்ப்ரிங்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் பேரிங்கை செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அந்த பால் பேரிங் வந்து எடுத்து ஸ்ப்ரிங்கு பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பைக் ஸ்டார்ட் ஆகும் போது செல்ஃப் மோட்டர் போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆயிரும். இந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா கூட அந்த பால்ஸ் டென்ஷன் போயிட்டு பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வே பேரிங்கில் இருந்த பழைய ஸ்ப்ரிங்கை நான் கழட்டிட்டு வேறு ஸ்ப்ரிங்கை போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் எது என்ன ஸ்ப்ரிங்கை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்குக்கு ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் வரும்ல,
அந்த ஆயில் சீலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை தான் நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன், போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பழைய பால் பேரிங் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஸ்ப்ரிங்கை மாற்றி செக் பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், புது பால் பேரிங் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கட்டிங் இருக்குல்ல, இந்த கட்டிங் பெருசாக இருக்கும். ஸோ அந்த கட்டிங் பார்த்திங்கன்னா வீலில் மேலே வரும், இப்படி வந்துடும். ஸோ அப்புறம் வந்து இந்த வீல், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாஷர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ வாஷர் மறந்துடாதீங்க போடுறதுக்கு, வாஷர் கம்பல்சரி போடணும். ஸோ போட்டு இந்த பெரிய வீல் வந்து உள்ளே வரணும். ஸோ வந்து கழுட்டின செயின் அப்படியே மாட்டிட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வேஸ் கிளச்சும் போட்டாச்சு, கிளச்சும் போட்டாச்சு. ஸோ ரெண்டு வந்து கழுட்டின போல்ட் எல்லாமே போட்டுடலாம். ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு கழுட்டினீங்களே அந்த போல்ட்டு, ஸோ அதை இங்கே வச்சு சப்போர்ட் கொடுத்துங்க. சப்போர்ட் கொடுத்துட்டு போட்டு லாக் பண்ணிங்கன்னா சுத்தாது ஸ்க்ளட்ச் பிளேட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த டைமிங் டென்ஷனை மாற்றிடலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டென்ஷன் இருக்கும்ல ஒரு ஓரிங் ஒன்று வரும், ஸோ கம்பல்சரி இந்த ஓரிங் போடணும்னா ஆயில் வந்து லீக் ஆகும். டைமிங் டென்ஷனாக மாட்டியாச்சு. இப்போ வந்து கேஸை சுற்றி பேஸ்ட்டு போட்டு கேஸ் உட்கார வச்சிடலாம். ஸோ பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக தடவி இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல தடவாமல் போயிருந்துச்சுன்னா ஆயில் லீக் ஆகும் அந்த இடத்துல. ஸோ கரெக்டாக பேஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் கையை வச்சு அப்படியே லெவல் பண்ணிடலாம். பேஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவும் போட்டுக்கூடாது, மீடியமாக போடணும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் உள்ளே போய் மிக்ஸ் ஆகிடும். பேக்கிங் பேஸ்ட் போட்டாச்சு, இப்போ வந்து கேஸை ஏற்றிடலாம். ஸோ அவ்வளோதான், கேஸ் போட்டாச்சு. இது இப்போ இதுலேருந்து கழுட்டின போல்ட் எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே சொல்கிறது தான், இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து டைட் பண்ணும் போது ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் டைட் பண்ணும். அதுமாதிரி ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து டைட் வந்து கம்மியாக தான் வைக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சீட்டிங் சரியாகாது, இப்போ என்ன ஆனால் ஆயில் வந்து லீக் ஆகும். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, அது எப்படி கிளச்சில் இருக்க லாக்கிங் போல்ட் வந்து லூஸாக இருக்குன்னு எனக்கு தெரில. நீங்களே பார்த்துருப்பீங்க, அது வந்து எப்போவுமே வந்து மிஷின் டைட் வச்சு தான் அனுப்புவாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சோன்னு வந்துருச்சு, ஆல்ரெடி லூஸாக தான் இருக்குது, அது எப்படி லூஸ் ஆச்சுன்னு தெரில. ஸோ எல்லா பொருளும் டைட் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ளட்ச்லி வர மாட்டேங்களா. ஸோ அவ்வளோதான், ஸ்க்ளட்ச் லிவர் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கியர் லிவர் மாட்டிடலாம். கியர் லிவர் டைட் வச்சாச்சு. ஸோ இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த ஒன் வே பால் பேரிங் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஸோ இதுதான் மெத்தடு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வந்து ஒன் வே பால் பேரிங் சேஞ்ச் பண்ணுறது. தசல் கைஸ், ஸோ ஃபைனலாக வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வந்து ஒன் வே ஸ்க்ளட்ச் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். அதே மாதிரி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ஒரு மீட் பண்ணுறேன். அண்டில் தட், பை.